ரெண்டு பிரிட்டனை சார்ந்த நபர்களை பிடிக்கிறாங்க. யார் பிடிக்கிறாங்க? ரஷ்யா. எதுக்காக பிடிக்கிறாங்க? உக்ரைனில் வந்து ஏ நாட்டுக்கு எதிராக போராடுறாங்கடா அப்படின்னு சொல்லி பிடிக்கிறாங்க. அப்படி பிடித்தவங்களை நேராக ரஷ்யா விசாரிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இந்த டோன்பாஸ் ரீஜனில் டோன்ஸ் பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக், லுகான்ஸ் பீப்புள் ரிப்பப்ளிக் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரிப்பப்ளிக் கீழே இருக்கக்கூடிய கோர்ட்டில் கொண்டு விசாரணை ஏற்படுத்துகிறாங்க. அந்த விசாரணையில் இரண்டு பேருக்கு மரண தண்டனை கொடுத்துடலாம்ப்பா அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு வருது. இதை பார்த்த மேற்குலகங்கள் பதறுது. என்னடா இப்படி பிடிச்செடுக்கக்கூடிய எல்லா போர்க்கைதிகளையும் மரண தண்டனை கொடுத்துருவாங்களோ அப்படின்னா அந்த நாட்டு மக்கள், பிரிட்டன் நாட்டு மக்கள் என்னுடைய மகனை இல்லாட்டி என்னுடைய மக்களை காப்பாற்ற நீ என்ன செஞ்ச அப்படின்னு சொல்லி போரிஸ் ஜான்சன் அவர்களுக்கு எதிராகவே நிறைய கேள்விகளை கேட்பாங்க. ஸோ அப்போ எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, ரஷ்யா நீ இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரஷ்யா சொல்கிறாங்க, ஏ நான் செய்யலடா, அது வந்து பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக், அவங்க ரிப்பப்ளிக்காக இருக்காங்க, நான் என்ன செய்ய முடியும், அவங்களுடைய அந்த ஆட்சி அவங்களுடைய சட்டம் அவங்க தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரஷ்யா நழுவிட்டாங்க அதிலிருந்து. இப்போ மறுபடியும் இரண்டு பிரிட்டன் வீரர்களை பிடித்திருக்கிறார்கள். இதே ரஷ்யாவினுடைய படை என்று சொல்லக்கூடிய படைகள். இப்போ இந்த இரண்டு பேருக்கான அந்த தீர்ப்பு என்ன வரப்போகுது அப்படிங்கிறது கதிகலங்கி நிற்கும்போது, மேக்ரோன் அவர்களும் போரிஸ் ஜான்சன் அவர்களும் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக ஐநா சபைக்கு ஐசிசிக்கெலாம் ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க. எங்கள் நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும், எங்கள் நாட்டில் இருக்கவங்க மெர்சனரிஸாக அங்கே போனாங்க, அப்படி போனவங்கள ரஷ்யா சேர்ந்து பிடிச்சிட்டாங்க, ஆனால் பிடித்தவங்களுக்கு எதிராக வழக்குகளை போடக்கூடியது எல்லாமே சரி கிடையாது, அவங்கள வந்து விடுதலை செய்ய வேண்டும், அதற்கான முடிவுகளை உலக நாடுகள் எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம பேசுகிறது வெறும் நாலு நபர்கள், ஆனால் நேற்று ரஷ்யா சொன்னது எங்ககிட்ட இன்னும் 6000-க்கும் அதிகமான இராணுவ வீரர்கள் இருக்கிறார்கள். உக்ரைனிய இராணுவ வீரர்கள் மட்டும் சொல்லலை, உக்ரைனுக்காக போராடிய இராணுவ வீரர்கள் மெர்சனரிஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எத்தனை ஃபாரின் ஃபைட்டர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது இன்னும் அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணாமல் இருக்காங்க. அதுக்கு மத்தியில் ஐரோப்பிய ஒன்றியம் முழுவதுமாக ஆட்டம் காண்பிக்கும் வகையாக பலவிதமான நடவடிக்கைகளில் ரஷ்யா ஈடுபட்டு வருகிறது. இன்றைக்கி என்னென்ன அப்டேட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாமா? ஸோ நம்ம ரஷ்யா உக்ரைன் அப்படிலாம் சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்து இல்லாட்டி தமிழ் பக்கத்துலாம் பார்த்துருக்கோம். மொசாடா இருக்கட்டும், இலுமினாட்டி அப்படிங்கிற சீரீஸாக இருக்கட்டும், இது எல்லாமே இப்போ தமிழ் ஆடியோ புக் வடிவில் வந்திருக்கு குக் எஃப்எம்ல. ஸோ குக் எஃப்எம் டவுன்லோட் பண்ணுங்கள். இலுமினாட்டியாக இருக்கலாம், இல்லாட்டி மொசாடா இருக்கலாம், ரா சீரீஸாக இருக்கலாம், எல்லாத்தினுடைய புக் தமிழ் ஆடியோ புக் உங்களுக்கு ஆடியோ வடிவில் கேட்க முடியும். நீங்கள் செய்ய வேண்டியது குக் எஃப்எம் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணுங்கள். Vox50 அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா வருடத்திற்கு 399 ரூபாய் கிடையாது, 199 ரூபாய்க்கு தமிழ் மற்றும் பிற லாங்குவேஜினுடைய ஆடியோ புக்ஸ், ஆடியோ புக் சம்மரி எல்லாமே கேட்கலாம். ஸோ ஒரு கட்டத்தில் இந்த உளவு அப்படிங்கிறத யாராலையுமே மறுக்க முடியாத ஒரு விஷயமா மாறுது. ஒரு நாட்டை பாதுகாப்பதற்கு, ஒரு அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கு, இல்லை அந்த அரசாங்கத்தை வழி நடத்துவதற்கு, எல்லாத்துக்குமே உளவாளிகள் அப்படிங்கிறவங்க தேவைப்படுறாங்க. நேத்தி அப்டேட்டில் நம்ம என்ன பார்த்தோம்னா, பல்கேரியாவில் இருந்த ரஷ்யாவினுடைய தூதரக அதிகாரிகள் 70 நபர்களை நீங்கள் உளவு பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி வெளியேற்றி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ரஷ்யா என்ன நினைச்சாங்க, பல்கேரியாவில் எதுக்கு நமக்கு இந்த மாதிரி தூதரகம் இருக்குது, திறந்துக்கிட்டு இதான் எல்லாத்தையும் அனுப்பிட்டாங்களே, ஸோ தூதரகத்தை மூடிடலாமா அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை யோசிச்சாங்க. தூதரகத்தை மூடுறதுனால என்ன விக்கி பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இரண்டு நாட்டுக்கிடையே பிரச்சனை போராக இருந்தால் மட்டும்தான் தூதரகங்கள் அப்படிங்கிறது மூடப்படும். இன்றைக்கு கூட ரஷ்யாவினுடைய தூதரகம் எங்கே இருக்குது? அமெரிக்காவில் இருக்குது. அமெரிக்காவினுடைய தூதரகங்கள் ரஷ்யாவில் ஒன்று இரண்டு இடங்களில் இருக்கத்தான் செய்கின்றன. ஸோ இவங்களுக்குள்ள பிரச்சனைகள் இருந்தாலும் தூதரகம் அப்படிங்கிறது செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. ஸோ பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்கும். அங்கங்கே சின்ன சின்ன உராய்வுகள் இருந்தாலும் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடைபெறும். ஆனால் பல்கேரியாவிலிருந்து டோட்டலாக நம்ம தூதரகத்தை மூடிடலாம் அப்படின்னு சொன்னால் பல்கேரியாவுக்கு எதிராக ரஷ்யா செயல்படுகிறது அப்படிங்கிறது தான் அர்த்தம். இன்றைக்கும் பல்கேரியாவினுடைய மேட்டர் ரஷ்யாவால் பேசப்படுகிறது அப்படிங்கிறது வேறொரு உண்மை தான். ஸோ இப்போதைக்கு பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுவது மெர்சனரிஸ், அவங்கள கைது பண்ணி அவங்களுக்கு எதிரான தீர்ப்புகளை வழங்கக்கூடிய ரஷ்யாவினுடைய அந்த மனநிலைமை தான். எப்பா இந்த நோட் ஸ்ட்ரீம் 1ல நிறைய டெக்னிக்கல் பிரச்சனை இருக்குப்பா, நாங்கள் வந்து ஆண்டுக்கு ஒரு முறை இப்படிலாம் க்ளீன் பண்ணுவோம், ஜெர்மனிக்கு கச்சா எண்ணெய் இயற்கை எரிவாயு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னேன்னே ஜெர்மனி பதறி அடிச்சுட்டு அப்படிலாம் சொல்லக்கூடாது, நாங்கள் வந்து இப்படிலாம் வந்து நிறைய நாடுகள் எங்களை வந்து ப்ரெஷர் பண்ணாங்க, நாங்கள் ஆனால் எதுக்குமே ஒத்துக்கொள்ளவில்லையே. ஸோ இப்போ பேனிக் ஆகுறாங்க. ஜெர்மனி மட்டும் கிடையாது, ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகள் இப்போது பேனிக் ஆகிட்டு இருக்காங்க. நேற்று அப்டேட்டில் உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கணும், ஒப்பக் நாடுகளால் தேவையான கச்சா எண்ணெயை உருவாக்க முடியவில்லை அப்படிங்கிறது தான். ஸோ ரஷ்யா வந்து இப்போ ஜெர்மனிலாம் நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா மிகப்பெரிய அளவு ரஷ்யாவை நம்பி மட்டுமே இருந்த நாடுகள். ஸோ அந்த நாடுகள் பிற நாடுகளை நம்பி இருக்கக்கூடிய அந்த கட்டாயத்துக்கு தள்ளப்படும் போது ஒப்பக் நாடுகள் என்ன செய்வாங்க, அவங்களுடைய டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஆயில் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. இதை தான் அமெரிக்கா, பிரிட்டன், ஜெர்மனி எல்லாருமே கேட்டுக்கிட்டாங்க. ஒப்பக் நாடுகளை, சவுதி அரேபியாவே, மத்திய கிழக்கு நாடுகளே, நீங்கள் என்ன செய்யுங்க,
தயவு செஞ்சு எங்களுக்காக உங்களுடைய ஆயில் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. அதுக்கு சவுதி அரேபியாலாம் சொன்னாங்க, முடியாது தம்பி, முடியாது. நான் வந்து ரஷ்யாவுக்கு எதிராக தீர்மானங்களை நீங்கள் எடுப்பதனால் உங்களுக்கு ஆதரவான முடிவுகள்லாம் எடுக்க முடியாது. நான் ஆயிலினுடைய அந்த எண்ணிக்கையை அதிகரிக்கும் போது நீங்கள் என்ன செய்வீங்க? விலை குறையும். அப்படி விலை குறைந்தால் யாருக்கு நஷ்டம் வரும்? எனக்கு தான் நஷ்டம் வரும். ஸோ அந்த டிமாண்ட் அப்படியே இருக்கட்டுமே, நீங்கள் ஆயிலை நல்லா விலை கொடுத்து வாங்குங்க. அப்போ கொஞ்சோண்டு ஆயில் எடுத்தால் போதும், எனக்கு இந்த மாதிரி பணமும் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் இப்போது மேற்குலக நாடுகளில் இந்த ஆயில் அப்படிங்கிறதுக்கு டிமாண்டும் அதனுடைய விலை குறையாமல் ஒப்பக் நாடுகளும் பார்த்து கொள்கின்றன. இல்லாட்டி நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இன்னும் ஒரு 10-20 வருஷத்தில் எல்லாருமே கார்பன் நியூட்ரலிட்டிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சவுதி அரேபியா என்ன நினைக்கலாம், கூடுதலான ஆயிலை நம்ம என்னப்பா செஞ்சிடலாம், பூமிக்கடியிலேருந்து எடுத்து சும்மா கொடுத்துக்கிட்டே இருக்கலாம்டா, அதான் இந்த ஆயிலுக்கெல்லாம் இவங்க என்ன செஞ்சிருவாங்க, சீக்கிரமாக தடை விதிச்சிருவாங்களே அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஆனால் சவுதி அரேபியா கொஞ்சம் ஆழமாக யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ தான் இந்த போர் நடந்திருக்கு, இந்த போர் காரணமாக இனி கண்டிப்பாக ரஷ்யாவை தனிமைப்படுத்துவாங்க, இல்லை கச்சா எண்ணெயை வந்து ரொம்ப பெரிய அளவு எண்ணெய் செய்வாங்க, அவங்க சேவ் பண்ணி வைப்பாங்க, கிடங்குகளில் சேமித்து வைப்பார்கள். ஸோ சவுதி அரேபியாவினுடைய இருப்பு இந்த கச்சா எண்ணெய் மட்டும் நம்பி இருப்பதால் கச்சா எண்ணெய் சுற்றி இருக்கக்கூடிய அந்த மாய வலையை சவுதி அரேபியா என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக உடைத்து என்னால் இவ்வளோதான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், இதுக்கு மேலே ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, அமெரிக்கா கேட்டாலும் சரி, அமெரிக்காவினுடைய வேறு யார் கேட்டாலும் சரி, ஆனால் ரஷ்யாவுக்கு எதிராக நான் காய்களை நகர்த்த மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால இன்றளவும் பெரிய அளவு பிரச்சனைகள் இந்த கச்சா எண்ணெயை சுற்றியே வந்து கொண்டிருக்கிறது. உலகெங்கிலும் கச்சா எண்ணெய் விலை அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் கூட கச்சா எண்ணெய் இந்திய ரூபாய் மதிப்பு படி 100 ரூபாயாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. ஸோ அது உண்மையா அப்படிங்கிறத நீங்களே கொஞ்சம் கவனித்து பாருங்களேன். கூகுளில் தேடி பார்த்தாலும் கிடைக்குமே, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அப்படிங்கிறதே கச்சா எண்ணெய் மட்டுமே நம்பியிருக்கக்கூடிய நாடு, அங்கேயே 100 ரூபாயா? நம்ப முடியலையேப்பா. 5 பைசா, 10 பைசா, 1 ரூபாய்க்கெலாம் கிடைக்கும்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்டு வந்ததுலாம் இன்னுமாலையாக நம்பிட்டுருக்கீங்க? அதெல்லாம் அந்த காலம். இந்த காலத்தில் எல்லா இடத்துலையுமே கச்சா எண்ணெய் விலை அதிகரித்திருக்கிறது, இயற்கை எரிவாயுனுடைய விலை அதிகரித்திருக்கிறது. அந்தந்த நாட்டில் இருக்கிறவங்க கீழே கருத்துக்களை தெரிவிக்கும் போது உங்களுக்கே அதனுடைய உண்மை புரிய வரும். ஸோ பெரிய பெரிய நாடுகள் 1 பில்லியன், 2 பில்லியன் உதவிகள் செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுலாம் பெரிய விஷயமே கிடையாது. நார்வே உக்ரைனுக்கு சொல்லியிருக்காங்க, கண்ணை மூடிட்டு 1 பில்லியன் அமெரிக்க டாலர் உனக்கு தாரையா, வச்சுக்கோயா, என்ன வேணாலும் செஞ்சுக்கோயா அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ஒரு 850 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான உதவிகளை அமெரிக்கா வந்து உக்ரைனுக்கு செய்ய போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தீங்களா. அது வந்து வான் பாதுகாப்பு சிஸ்டம் அப்படிலாம், ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்த உடனே இன்னைக்கு ஜெலன்ஸ்கி அவர்கள் பெரிய ஒரு பாராட்ட ட்விட்டர் வழியாக நம்ம ஜோ பைடன் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஐயா ஜோ பைடன் அவர்களே, உங்களை மாதிரி நான் இப்படி ஒரு நல்லவனை பார்த்ததே கிடையாது, எங்களுக்காக ஓடி ஓடி உழைக்கிறீங்கயா, எங்களுக்காக 100 ரூபாய் கொடுக்குறீங்கயா, உங்களுக்கு கோடி புண்ணியமாக இருக்குமியா அப்படிங்கிறது இப்போது ஜெலன்ஸ்கி அவர்களுடைய வாழ்த்துக்களாக இருக்குது. ஸோ ஜெலன்ஸ்கி அவர்கள் இன்னைக்கு சிலி நாட்டு அதிபர்களெல்லாம் பேசினாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் வெளியாகின்றன. அடுத்ததா சீனாவினுடைய நிறுவனங்கள், அமெரிக்கா சொல்கிறாங்க, ஏ சீனாவினுடைய நிறுவனமே நீ வந்து ரஷ்யாவினுடைய இந்த யுத்தத்துக்கு தேவையான ஃபியூலை கொடுத்துக்கிட்டே இருக்க, ஃபியூல் மீன்ஸ் பணத்தை கொடுக்குற, சப்போர்ட்டை கொடுக்குற, இதனால் அந்த யுத்தம் நிற்காமல் இருக்குது, நீ தான் இதுக்கு காரணம், ஒன்னு அடிச்சா போதும்டா அப்படின்னு சொல்லி சீனாவினுடைய நிறுவனங்களை குறிவைக்கிறது அமெரிக்கா. இதே நிலைமையில் ரஷ்யா சொல்கிறத கொஞ்சம் பாருங்களேன், உக்ரைன் போர் நிறுத்தாமல் இதுவரையிலும் போரிடுவதற்கு காரணம் அமெரிக்கா போன்ற மேற்குலக நாடுகள் தான், அவங்க கொடுக்குற உதவிகள்னால தான், அவங்க கொடுக்குற ஆயுதங்கள்னால தான், அவங்க கொடுக்குற பணத்தினால தான் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்லும்போது அதை ரொம்ப சுலபமாக கடந்து சென்ற மேற்குலக நாடுகள் சீனாவினுடைய நிறுவனம் தான் ரஷ்யாவுக்கு உதவுகிறது அப்படின்னு சொல்லி 5 நிறுவனங்களுக்கு தடை விதிச்சிட்டாங்க. இன்னும் பல நிறுவனங்களுக்கு தடை விதிப்பதற்காக நிறுவனங்களுடைய பட்டியலை தயார்படுத்திட்டு இருக்காங்க. அடுத்ததா உக்ரைன் துருக்கிக்கு கேட்டிருக்கிற ஒரு ரிக்வெஸ்ட், துருக்கி ரஷ்யாவினுடைய கார்கோ ஷிப்லாம் இது வழியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, நீ என்ன செஞ்சிரு, எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிரு, ஒன்றே வெளியில் விட்டுறாத, வெளியில் விட்டுட்டா நமக்கு பிரச்சனை வந்துருப்பா, அதனால் இந்த பிளாக்ஸியில் வர்ற கார்கோ ஷிப்லாம் நீ என்ன செஞ்சிரு, அரெஸ்ட் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி துருக்கிட்ட கேட்டிருக்காங்க. ஆனால் துருக்கி அரெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ராஜா, ஏன்னா இந்த பிளாக்ஸி இதன் வழியாக இங்கே கார்கோ ஷிப்லாம் விடுறதுக்கு பதிலாக INSTC அப்படிங்கிற இன்னொரு பக்கமாக வேறொரு வழித்தடத்தை ரஷ்யாவும் இந்தியாலாம் சேர்ந்து உறுதியாக செஞ்சிட்ருக்காங்க. அப்படி மட்டும் நடந்துருச்சுன்னா துருக்கிக்கெலாம் அது பெரிய ஏமாத்தமாக மாறிடும், சுயஸ் கனால் வழியாலாம் இந்த கப்பல்லாம் வராது அதிகமாக. ஸோ அது கொஞ்சம் பெரிய பிரச்சனையாக இருப்பதால் இந்த ஒரு ப்ராப்ளத்தை துருக்கி கொஞ்சம் அப்படியே கனகச்சிதமாக கையாண்டு வருகிறது. இன்றைக்கி மைக்ரோவேவ் அப்படிங்கிற இடத்துலையும் அதே மாதிரி முக்கியமான சில இடங்களிலும் ரஷ்யாவினுடைய தாக்குதல் அதிகரித்திருக்கிறது. சொல்லப்போனால் லிசிசாங் அப்படிங்கிற பகுதி முழுவதுமாக இப்போது ரஷ்யாவினுடைய கண்ட்ரோலுக்கு வந்துடலாம், ஆனால் நாங்கள் இன்னும் போராடிட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை உக்ரைனுடைய ராணுவம் தெரிவித்திருக்கிறார்கள். ஜெலன்ஸ்கி அவர்கள் அர்ஜென்டினாவினுடைய பிரசிடென்ட் கூடலாம் பேசியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகிறது. அதே நேரத்தில் ஆப்பிரிக்காவில் ஏற்பட்ட மிகப்பெரிய உணவு பஞ்சத்துக்கு காரணம் இந்த மேற்குலக நாடுகள் தான் அப்படிங்கிறத இப்போது ஆப்பிரிக்க நாடுகள் முழுவதுமாக சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். என்னப்பா மேற்குலக நாடுகள், உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா எங்களுக்கான உதவிகளை கூட நிப்பாட்டிடுறீங்க, இதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா, இப்படியே போச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் என்ன செய்ய வேண்டியதாக இருக்கும், உலக நாடுகளிடம் எங்களுடைய கோரிக்கையை வைக்க வேண்டியதாக இருக்கும், மேற்குலக நாடுகளிலிருந்து நாங்கள் பல
விதமான பிரச்சனைகளை எழுப்ப வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வெளியில் வந்திருக்கு. ஆப்பிரிக்க நாடு அவ்வளோ பெரிய நாடா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கக்கூடிய நாடுகள். ஆனால் ஆப்பிரிக்க கண்டம் எவ்வளவு நல்லது அப்படிங்கிறத, இல்லை எவ்வளோ வளம் வாய்ந்தது அப்படிங்கிறத தமிழ் பக்கத்தில் இரண்டு காணொலிகள் இருக்குது, தயவு செஞ்சு பார்த்துருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்படி ஒரு வளமான பூமியை எப்படி நாசமாக்கி வச்சிருக்காங்க உலக நாடுகள், உலக அரசியல் அப்படிங்கிறது தான். ஸோ ஜெர்மனை பொறுத்த வரைக்கும் இப்போது இயற்கை எரிவாயு கிடைப்பதற்கு ரொம்ப பெரிய தடங்கள் இருப்பதால் நிறைய எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நீங்கள் நேச்சுரல் கேஸை யூஸ் பண்ணக்கூடாது, இந்த இடத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாது, இவ்வளோத்துக்கு அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொடுத்துட்டு இருக்காங்களாம். இது ஜெர்மனி மக்களுக்கு மட்டும் கிடையாது, பிரான்ஸ் பிரிட்டன் போன்ற நாடுகளிலும் இதே மாதிரியான சட்டங்கள் அமல்படுத்தப்பட போகின்றன. கனடாலையும் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டோட்டலாக இப்போ நேச்சுரல் கேஸ் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே பெரிய அளவு பிரச்சனைகள் வந்து கொண்டு இருப்பதால் பெட்ரோல் டீசலினுடைய அந்த விலை இல்லாட்டி அதை பற்றி அதிகமாக நம்ம யாருமே சிந்திக்காமல் இருக்கோம். இது இந்த மேற்குலக நாடுகளுக்கு தான் நேச்சுரல் கேஸ் அப்படிங்கிறது பெரிய பிரச்சனையாக மாறிட்டுருக்கு. ஆனால் நம்மை போன்ற நாடுகளுக்கு பெட்ரோல் டீசல் கச்சா எண்ணெய் அப்படிங்கிறது தான் பெரிய பிரச்சனை. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் திங்கட்கிழமை பங்கு வர்த்தகத்தில். பெட்ரோல் டீசல் மட்டும் கிடையாது, அமெரிக்காவில் இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு பங்கு வர்த்தகம் வீழ்ந்திருக்கிறது. அது கண்டிப்பாக திங்கட்கிழமை இந்திய பங்கு வர்த்தகத்திலையும் எதிரொலிக்கும். ஸோ உங்களுடைய கணிப்புப்படி தங்கமாக பங்கு வர்த்தகமாக இல்லை வாழ்வதற்கு தேவையான சின்ன சின்ன சேவிங்ஸாக எது பெட்டர் அப்படிங்கிறது உங்களுடைய கருத்துக்களாக இங்கே நீங்கள் பதிவு செய்யலாம். ஸோ ஓவராலாக இந்த செய்தி அறிக்கை இல்லாட்டி இந்த அப்டேட்டை பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. கமெண்ட்ஸ் தான்ப்பா பண்ணுங்கள். எல்லோரும் வியூகத்தில், தமிழ் வியூகத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.